செய்யும் அப்பொழுது பிழைப்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஈசா அலை சலாத்து அந்த மனுஷருக்கு ஆதாரம் சொல்லணும் இல்லையா. ஈசா அலை சலாத்துல வந்து ஒரு ஆள் கேட்கிறாங்க, எது கேட்கிறாங்க, தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையையும் கையை வையும் அப்பொழுது பிழைப்பால். மத்தேயு 9:18 வசனம். இந்த வசனப்படி மரித்தவர்களை ஏற்று உயிர்ப்பித்திருக்கிறார் சொல்லுவாங்க. ஆனா இதுல இதே சம்பவத்தை மார்க்கு சொல்லும் போது வேற மாதிரி சொல்லிவிடுறாரு. எப்படி சொல்றாரு, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார். அவர் கேட்கிறாரு மத்தையில மரணித்து விட்டாள் சொல்லி. மார்க் என்ன சொல்றாருன்னு கேட்டா, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்ப இறந்தவர்கள் அங்க சொன்னது அந்த கட்டத்தில் இருந்திருக்கிறான்னு அர்த்தம். இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பைபிள் சொல்ல முடியாம கிடக்கு. ஏன்னு கேட்டா, ஒரு ஆள் சொல்றாரு இறந்துட்டா பழக்கி வைங்க, அதே சம்பவத்தை அதே ஆளை பற்றிய சம்பவத்தையே மார்க்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு கேட்டா, மரணிக்கல மரண அவஸ்தைப்படுகிறாள், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். மரணம் அடையவில்லைன்னு தெரியுது, மரண அவஸ்தைப்பட்டது. மரண அவஸ்தையவே மரணம்னு சொல்றது உண்டு உலகத்துல. தினமும் செத்து சித்து பொழைக்கிறேமோ, எத்திரி பொழைக்கிறது, அந்த அளவுக்கு அவஸ்தப்படுறேன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் தான் வச்சுக்கிற முடியும், செத்தேன்னு அர்த்தம். இதோட செத்தாம்போம், ஒரு விஷயத்துல ஒருத்தன் தோத்து போயிட்டாங்கன்னா இதோட செத்தாம செத்தாம போயிட்டான். செத்து போவது என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அந்த மாதிரி அர்த்தம் என்ன, இன்னொரு வசனம் தெளிவா வர்றதுனால மரண அவஸ்தைப்படுகிறாள். ஆக ஈசாலேஸ்வரம் இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் என்பதாக கூட பைபிள் இருந்து காட்டாதான் ஒத்துக்குறோம் வாழ்ல இருக்கிறதுனால. இன்னும் சொல்ல போனா இதையெல்லாம் கேட்டபடி ஈசாலேஸ்வரம் அந்த பெண்ணை பார்க்க போறாங்க. யார் மறித்ததாக அல்லது மரணம் அவஸ்தைப்படுவதாக இருக்கிறார்களோ அந்த பெண்ணை போய் பார்க்கும்போது உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்ததி பண்ணி அழுகிறது என்ன கேட்கிறாங்க. உள்ள போய் அந்த மக்கள் அனுமதி பண்ணலாம் இல்லையா, குறைந்த சாவுற தருவாயில கடந்து அழுவாங்க அல்லது செத்து போனாலும் அழுவாங்க. அதை பார்த்துட்டு கேட்கிறாரு, நீங்கள் சந்ததி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறார். அவர் சொல்றாரு பிள்ளை மறிக்கவில்லை, மறித்து விட்டால் நான் உயிர்ப்பிக்கிறேன். சொல்லல, இவர் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் மறிக்கல, பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார் மார்க்கு 5:39 இருக்கு. அதையே மத்தையும் அப்படித்தான் சொல்றாரு, மறித்ததாக சொன்ன மத்தையும் கூட அதுக்கு பிறகு எப்படி சொல்றாருன்னு கேட்டா, விலகுங்கள், இந்த சிறுவன் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார் மத்தையும் 9:24. ஆக இறந்தவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்ததாக பைபிள் இருந்து ப்ரூவ் பண்ண முடியாது. நாம நம்புற விஷயம் வேற, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பைபிள்ல இருந்து என்ன உண்மையில மறித்து இருந்தா இந்த வாசகத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்க கூடாது, இயேசு சொல்லக்கூடாது. வேற எந்த வாசகம் சொல்லணும், மறித்து விட்டால், மறித்து விட்டால் நான் இப்ப உயிர் கொடுக்க போறேன் அப்படி சொல்லியிருக்கணும். மறிக்கல அவர் பற்றி அவர் மறிக்கவில்லை என்று சொல்லும்போது நம்ம ஏன் மறித்ததை எழுப்பினா அர்த்தம் கற்பிக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க மறிக்கவில்லை, அப்ப மறிக்கல அதுக்கு நான் நித்திரையில தான் இருக்கிறா எழுப்பித்தான் விட போறேங்கிறார். ஆக இவ்வளவுதான் இதுல இருந்து விளங்குது. இன்னொரு ஆளு 4 நாளைக்கு பிறகு மறுத்ததா சொல்லுவாங்க, அது சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லிக்குவோம், அது வேற பதில் சொல்லணும் இருக்கா. அப்ப இதுல நமக்கு தெரியுது, இயேசு வந்து ஒரு அந்த பெண்ணு மறித்துட்டாளா மறிக்கலையாண்டு துல்லியமா கண்டுபிடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாமே தவிர மறித்தால உயிர்ப்பித்ததா சொல்ல முடியாது. ஆனா மற்ற சிலர்களை பற்றி சொல்லும் பொழுது மறித்தவர்களையே உயிர்ப்பித்ததாக பற்றி அவர் இதுல அவ்வளவு உறுதியா சொல்ல முடியல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேற சில ஆட்களை பத்தி சொல்லும் பொழுது மறித்தவர்களையே விண்ணப்பித்த உயிர்ப்பித்ததாக பல இடங்கள் சொல்லுது. அதுக்கு வந்து சில வசனங்களை நான் சொல்றேன். கர்த்தர் எலியாவின் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளினார். கர்த்தர் எலியாவின் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளினார். பிள்ளையின் உயிர் அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்துக் கொண்டான். எலியாண்டு ஒரு ஆளு கர்த்தர்கிட்ட விண்ணப்பிக்கிறாரு, அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுக்கிட்டாரு. கேட்டவன என்ன ஆச்சு, ஒரு புள்ள இறந்து போயிருக்குது, அப்ப நடக்குது பிள்ளையின் உயிர் அவனுக்குள் திரும்பி வந்தது, போன உயிர் நல்ல உயிர்ப்பிச்சுக்காரு வழங்குது, பிள்ளையின் உயிர் திரும்பி வந்தது அவன் பிழைத்துக் கொண்டான் என்று முதலாம் ராஜாக்கள் என்ற ஆகமத்தில் 17:22 சொல்லுது. இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது, இறந்த ஆளை எலியா என்பவர் உயிர்ப்பித்திருக்கிறார்.
இறந்து போன ஒரு ஆள எலியாங்கிற ஆளு உயிர்ப்பித்திருக்கிறார். எலியா மட்டுமில்ல, இன்னும் இருக்கு வரிசையா கேளுங்க, எலிசாந்து ஒரு ஆளு. அவர் என்ன பண்றாரு, எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து பிள்ளையின் கிட்ட போய் தன் வாயை பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்கள் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேல் படும்படியாக பிள்ளையின் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி கண்களை திறந்தான். இரண்டாம் ராஜாக்கள் 4:34, இரண்டாம் ராஜாக்கள் 4:34 இருக்கு. நான் எதுக்கு இப்ப ஏசு கடவுள் இல்லேங்கறத நான் சொல்றேங்கிறது காரணத்துக்கு வினைச்சிடணும். இதுல சில பேர் கிறிஸ்தவர்களை இயேசுவை கடவுளா சொல்லாத கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நேற்று ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவ கர்த்தராகவே பாவித்து இயேசு கர்த்தர்கிட்டயே பிரார்த்தனை பண்ணி இயேசுகிட்டயே வேண்டிக் கொண்டு இயேசுதான் உதவி செய்யணும் என்றெல்லாம் சொல்லிருக்காடா இருக்கு. மைசூல் தான் ஆகணும். எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா, இயேசுவே தான் கூப்பிட்டாங்க கர்த்தரை, கர்த்தராகிய இயேசுவை, கடவுளாகிய இயேசுவை என்று சொல்லித்தான் அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதுக்காக வேண்டி அவங்க மரத்தின் மரத்துக்கு நல்ல ஒரு விஷயம். எதுக்கு நான் இது சொல்றேன் கேட்டா, இதெல்லாம் வந்து வைக்கப்பட்டு கர்த்தராகத்தான் இயேசுவை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்படிதான் படுத்தவும் படுது, ஜபத்திலே பண்றதா இருந்தா எனக்கு அர்த்தம். அதனால நான் பதில் சொல்ல கடமை இருக்கு. அப்ப கர்த்தர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து பிள்ளையின் கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்கள் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேல் படும்படியாக பிள்ளையின் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். இரண்டாம் ராஜாக்கள் 4:34. அப்ப என்னாச்சு, எலியாவும் இறந்தாலே உயிர்ப்பித்திருக்கிறாரு, எலிசாவும் இறந்தாலே உயிர்ப்பித்திருக்கிறாரு. இன்னும் கேளுங்க, இதெல்லாம் கூட சாதாரணம், இதுக்கு மேல பயங்கரமான பேர் அதிசயம் ஒண்ணு இருக்குதுங்க. அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் இதுதான் இயேசுவுடைய அற்புதத்தை தூக்கி சாப்பிடுது. அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தந்தை கண்டு பயந்து, அதாவது அடக்கம் பண்ண போறாங்க, கபருக்குள்ள எலும்பு துண்டுலாம் கிடக்குமா இல்லையா, அதுல ஒரு எலும்பு துண்டு கிடந்திருக்கு. அந்த தந்தை கண்டு பயந்து எலிசாவின் கல்லறையில், எலிசாவுடைய கல்லறை அது, எலிசாங்கிற ஆள் மூத்தா போயிட்டாருங்க, அவருடைய கல்லறை, அந்த கல்லறையில ஒரு எலும்பு தண்டு கிடந்திருக்கு. அந்த தந்தை கண்டு பயந்து எலிசாவின் கல்லறையில் அந்த